இந்த வீடியோல அமேசான் ஆப் மூலமா எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி பே பண்றதுன்னு பார்க்கலாம். அமேசான் அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அமேசான் அப்ளிகேஷன் ஹோம் பேஜ்லயே பாருங்க, அமேசான் பேன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொஞ்சம் ஸ்லைட் பண்ணி பாருங்க, பே பில் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதல ரெண்டுல எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே காமிக்கலனா இதே பேஜ்ல லெஃப்ட் சைடு டாப்ல பாருங்க, மூணு கோடு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மெனு மாதிரி ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா அமேசான் பே அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அமேசான் பே ஹோம் பேஜ் ஓபன் ஆச்சு. இந்த பேஜ்ல பாருங்க பில்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல பாருங்க எலக்ட்ரிசிட்டி அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல பாருங்க செலக்ட் ஸ்டேட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கனா எல்லா ஸ்டேட்டும் வரும். அதுல தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்ததா பாருங்க கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணி சொல்லி கேக்குறாங்க. உங்களுக்கு கன்சியூமர் நம்பர் தெரியலனா பழைய பில் எடுத்து பாருங்க, பழைய பில்லில் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்க என்டர் பண்ணிக்கோங்க. கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஃபீச் பில் ஆப்ஷன் கொடுங்க. அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் நேம் காம்பாங்க, பில் அமௌண்ட் காம்பாங்க. கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அமேசான் பே பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்வைப் பண்ணீங்கன்னா போதும், பேமெண்ட் ஆயிடும். அடுத்ததாக சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காமிச்சிடும். ஒரு சில பேத்துக்கு காமிக்காம இந்த மாதிரி அவைட்டிங் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்துருங்க. அப்புறமா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் டைம் விட்டு மறுபடியும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அமேசான் ஆப்பில் லெஃப்ட் சைட் ஆப்பில் மூணு கோடு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ண ஆர்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த பேஜில் க்ரீன் கலரில் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதே பேஜில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பில் தேவைப்பட்டால் இந்த பேஜில் பாருங்கள் பிரிண்ட் இன்வைஸ்ன்ட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம்.